கடக ராசியில் பிறந்திருக்கும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உபயோகப்படும் வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்கள் மனநிலை எப்படிப்பட்டது, மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழகுவீர்கள், உங்களது தனித்தன்மை என்ன, மற்றவர்களை விட எந்த விதத்தில் நீங்கள் மாறுபட்டு இருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், இன்னும் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் இந்த வீடியோவில் உள்ளன. 12 ராசிகளில் 4வது ராசி கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள் குழுவாக இணைந்து செயல்படும் வல்லமை கொண்டவர்கள். தங்களுக்காக பணியாற்றும் பலரை கைக்குள் வைத்திருப்பார்கள். சுயநலமற்றவர்கள், தேசப்பற்று கொண்டவர்கள், பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிக்கவர்கள், எதிரிகளற்று வாழ நினைப்பவர்கள், பொது வாழ்க்கையில் புகழின் உச்சியில் இருப்பவர்கள். இத்தகைய சிறந்த குணங்கள் கொண்ட கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம். குறிப்பிட்ட நாளில் எங்கு என்ன நடந்தது, யார் என்ன சொன்னார்கள், இந்த விவரங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டுமென்றால் அதற்கு கடகராசிக்காரர்களைத்தான் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களது ஞாபக சக்தி அபாரமானது. அவர்களின் மனதின் ஆழத்திற்குள் அத்தனை ஞாபகங்களும் அழகாக பதிந்திருக்கும். கடகராசி ஆணின் மனோநிலை நொடியில் மாறக்கூடியது. மந்தமாக இருப்பார்கள், சட்டென்று உற்சாகமாவார்கள். உணர்ச்சி திறன் கூர்மை பெற்ற அவர்களை ஒரு சின்ன கடுசொல்லோ அல்லது அலட்சியமோ பெருமளவில் காயப்படுத்திவிடும். அதே சமயத்தில் பழக எளிமையானவர்கள். அவர்களது நகைச்சுவை உணர்வின் காரணமாக அவர்கள் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்த கடகராசி அன்பர்களை மட்டும் ஆக்ரோச வகையினர் மற்றும் மென்மை வகையினர் என்று பிரிப்பது உண்மையிலேயே சாத்தியமில்லாத ஒன்று. இந்த ராசியில் சகஜமாக பழகுபவர்கள் தமக்குள் குமைந்து கொள்பவர்கள் என்று வகைப்படுத்த முடியும். ஆனாலும் கடகராசி ஆண்களில் மிக சகஜமாக பழகுபவர்கள் கூட ஒரு எல்லைக்குள் தான் பழகுவார்கள். தேர்ந்தெடுத்த நண்பர்களையே வைத்திருப்பார்கள். கடகராசி ஆண்களுக்கு துணிச்சல் குணம் அதிகம். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் அவர்களுக்கு உண்டு. இதன் காரணத்தால் எந்த சூழ்நிலையிலும் பெருந்தன்மையுடன் எளிதில் சமாளித்து விடுவார்கள். 5 நட்சத்திர விடுதியில் தங்கினாலும் சரி, சாதாரண அறைகளில் தங்கினாலும் சரி, அவர்களின் மனோநிலை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு நாள் ஆடம்பரமான காரில் பயணிக்கும் அவர்களை அடுத்த நாளே சாதாரண பேருந்தில் பயணிப்பதை பார்க்கும் பலருக்கும் ஆச்சரியம் தரும். கடகராசி ஆண்கள் உணர்வுகளால் செலுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். கடகராசி ஆண்கள் ஒரு எல்லைக்குள் தான் செயல்படுவார்கள் என்று பார்த்தோம். இதற்கு காரணம் அவர்களது திட்டவட்டமான ஒரு ஆளுமையுடன் கூச்சம், பாதுகாப்பின்மை, ஈகோ ஆகியவையும் கலந்திருக்கும். இதனால்தான் ஆட்கள் அதிகமாக இருந்தால், அதுவும் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால், அவர்களிடம் வெளிப்படையாக பேச கடகராசி ஆண்கள் பெரும் சங்கோஜம் அடைவார்கள். இதனால் ஒரு சாதகமான அம்சம் என்னவென்றால், கடகராசி ஆண்கள் பெரும்பாலும் அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்றிருப்பார்கள். கடகராசி ஆண்களின் ஆளுமையில் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது அவர்களின் மனோநிலை ஊசலாட்டம்தான். ஒரு நாளைக்குள் 10 முறை மூடுமாறி விடுவார்கள். ஒரு குழந்தை எப்படி இந்த கணம் அழும், அடுத்த கணம் சிரிக்கும், அதற்கடுத்த கணம் உறங்கும், பின் பார்த்தால் முழித்து கொண்டிருக்கும். அதுபோல ஒரு சமயம் பதட்டமாக இருப்பார்கள், கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் சகஜமாயிருப்பார்கள், அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் எரிந்து விழுவார்கள், பின் பார்த்தால் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருப்பார்கள். இதுபோல எளிதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளில் கூட மாறிக்கொண்டே இருக்கும் தங்கள் மனநிலையால் பெரிதாக குழம்பி போகும் இயல்பு இவர்களுடையது. இதனால் அவர்களது ஆளுமை குணாதிசயம் மாறிவிடாது. இயல்புக்கு திரும்பிய பிறகு வழக்கமான கடகராசி ஆணை நீங்கள் பார்க்கலாம். கடகராசி ஆண் தங்களை சுற்றி இருக்கும் அத்தனையும் சரியாக இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அத்தனை பொருட்களும் சரியாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கும். ஒன்று இடம் மாறி இருந்தாலும் அவ்வளவுதான், அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் இருக்கவும் சில சமயங்களில் புதிர்போல் நடந்து கொள்ளவும் விரும்புவார்கள்.
இதனால் அவர்களின் உண்மையான உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் மறைத்து விடுவார்கள். அது அவர்களின் அன்பான பாசமான உணர்ச்சி வசப்படும் இதயத்தை கூட மறைத்துவிடும். அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது நேர்மையாக உண்மையாக பேசுவார்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் இவர்களுடையது. கோபமோ காதலோ அல்லது வஞ்சமோ உள்ளத்தில் பட்டதை சொல்லிவிடுவார்கள். அதேபோல் அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். பாசமாக இருப்பார்கள், அனுதாபத்துடன் நடந்து கொள்வார்கள், அடுத்தவர்களை திட்டமிட்டு ஒருபோதும் புண்படுத்த நினைக்க மாட்டார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி ஆண்களில் பெரும்பாலானோர் மிகவும் சாதாரணமாக இருப்பார்கள். உடை மற்றும் நாகரிக விஷயத்தில் நல்ல விஷயங்களை பாராட்டுவார்கள். ஆனால் அவையெல்லாம் கட்டாயம் என்ற கருத்து அவர்களிடம் இருக்காது. வாழ்க்கையின் மிக உயரத்தை எட்டியவர்களுக்கு இது பொருந்தாது. சூழ்நிலை அனுமதிக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களிலும் நவ நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களில் சிலருக்கு தோன்றும். கடகராசி ஆண்கள் உயர்ந்த இலக்கு உடையவராக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் எண்ணமெல்லாம் வீட்டில்தான் இருக்கும். வாய்ப்பு கிடைத்தால் 6 முதல் 8 மணி நேரத்திற்குள்ளாக வேலையை சுருக்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பத்தான் இவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல வணிக அறிவு இருக்கும். ஆயினும் முன்முயற்சி எடுக்காத காரணத்தால் அவர்கள் லட்சியம் மந்த நிலையில் முன்னேறும். அத்துடன் கடகராசி ஆண்களில் சிலருக்கு சோம்பேறித்தனத்தின் காரணத்தாலும் தொழில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும். இந்த கடகராசி ஆண்கள் சாதாரணமாகத்தான் இருப்பார்கள். அதிக இதமாகவோ நட்பாகவோ நடந்து கொள்ள மெனக்கெட மாட்டார்கள். அவர்களின் நட்பு பட்டியல் தேர்ந்தெடுத்ததாக இருக்கும். இதற்கு நண்பர்களை அலசி மட்டுமே தேர்ந்தெடுக்கும் அவர்களது குணம் மட்டுமல்ல, அவர்களது ஈகோவும் ஒரு காரணமாக இருக்கும். கடகராசி ஆண்கள் சுதந்திரமாக நடந்து கொள்வதற்கு அதிக விருப்பத்துடன் இருப்பார்கள். முடிந்த அளவுக்கு அடுத்தவரின் நிழலில் வாழ நிர்பந்திக்காதபடி பார்த்து கொள்வார்கள். பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும் மன தைரியத்தையே இது காட்டுகின்றது. ஆனாலும் இதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அவர்களது இந்த மன தைரியத்தின் பின்புலமாக அவர்கள் தங்களது குடும்பத்தினரின் உணர்வு ரீதியான ஆதரவை முக்கியமாக எதிர்பார்த்து இருப்பார்கள். சுதந்திரமாக நன்கு சம்பாதிக்க தொடங்கிய பிறகு தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள். அவர்களில் அதிக சுயநலத்துடனும் சுய சிந்தனையுடனும் இதிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கும் சிலரும் உண்டு. கடகராசி ஆண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை விஷயத்தில் அவர்களின் பொறுப்புணர்ச்சி என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கும். எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறையுடனும் காதலுடனும் இருக்கின்றார்களோ அதே அளவுக்கு அவர்கள் சில மனோநிலை மாறுபாடுகளால் அலைக்கழிக்கப்பட்டு சிடுசிடுப்பாகவும் மாறுவார்கள். பொதுவாக கடகராசி ஆண்கள் சாதாரண உடையில் இருப்பார்கள் என்றாலும் தேவைப்பட்டால் மிக சம்பிரதாயமான உடைகளையும் அணிய தயாராக இருப்பார்கள். அவை நாகரிகத்திற்கென மெனக்கெடுபவர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பொது இடங்களில் அப்பழுக்கு சொல்ல முடியாத நாகரிகத்துடன் நடந்து கொள்வார்கள். இதில் அவர்கள் வளர்ந்த விதமும் சமூக நிலையும் முக்கியமான காரணிகளாக இருக்கும். கடகராசி ஆண்கள் 50% பேர் மிகவும் யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள் என்றால் மற்றைய 50% பேர் அதற்கு நேர் எதிர் குணம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதில் அவர்களின் அந்தஸ்தும் பணமும் மிக தீர்மானகரமான காரணிகளாக இருக்கும். வெறுமனே உணர்ச்சி வசப்படுபவர் என்று அவர்களை சொன்னால் அது போதுமானதல்ல, அதற்கும் மேலே என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களின் உணர்ச்சிகள் மதிக்கப்படாத போது அல்லது அலட்சியப்படுத்தும் பொழுது அவர்களை கையாளுவது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கும். கடகராசி ஆண்களில் அநேகம் பேர் தொண்டர்களாக இருப்பதை காட்டிலும் தலைவர்களாக இருப்பதையே விரும்புவார்கள். அதில் இருக்கும் அபாயங்களை முன்கூட்டியே ஆராயும் அவசியம் அவர்களுக்கு இருக்கும். அதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் குடும்பத்தாரும் நண்பர்களும் தோள் கொடுக்க வேண்டும் என்பது இவர்களது அடிப்படை எதிர்பார்ப்பாக இருக்கும். கடகராசி ஆண்களில் 30% பேர் பொதுவாகவே சிடுசிடுப்பாக இருப்பார்கள். எஞ்சிய 70% பேர் வெகுவாக சீண்டப்படும் சூழல்களில் சிடுசிடுப்பாக இருப்பார்கள். கடகராசி ஆண்கள் பொதுவாகவே சந்தேகமும் பொறாமையும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். 1000க்கு 1 தான் இதில் விதிவிலக்காக காண முடியும்.
இந்த கடகராசி ஆண்கள் வாழ்க்கை துணைக்கு விசுவாசமாக இருப்பார்கள். இருந்தாலும் உள்ளத்திற்குள் அலைபாய்தல் இருக்கும். அநேக ஆண்களைப் போலவே அவர்களுக்கும் அவ்வப்போது மனம் அலைபாயும். ஆயினும் ஒரு அக்கறையான திருப்தியான உறவுக்கு இடையில் கண்டவர்கள் மீதெல்லாம் காதல் கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்காது. அதே சமயத்தில் வாழ்க்கை துணை துரோகம் செய்வதையும் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கடினமான நிலைகளில் கடகராசி ஆண்களுக்கு புத்தியை காட்டிலும் அவர்களின் உணர்வுகளும் மனோநிலையுமே ஆதிக்கம் செலுத்தும். எளிதில் மனம் தளராத அவர்கள் தங்கள் சக்திக்கு மீறி அதிகமான முயற்சியை மேற்கொள்வார்கள். இவர்களில் வெகு சிலர் பொறுப்பிலிருந்து தப்பிக்க அடுத்தவர் மீதும் பழி போடுவார்கள். கடகராசி ஆண்கள் வெற்றிகளை தங்களுக்கு விருப்பமானவர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் மட்டுமே பகிர்ந்து கொள்வார்கள். அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் தோல்வியை அத்தனை எளிதாக அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன நடந்தது என்றும் சொல்ல மாட்டார்கள். யாரிடமும் பேசவும் மாட்டார்கள். அழுது வடிந்து கொண்டிருப்பார்கள். ஆயினும் நெருங்கியவர்கள் சமாதானப்படுத்தியதும் தன்னை சரிபடுத்திக் கொண்டு மீண்டும் உற்சாகத்துடன் அடுத்த முயற்சியில் அவர்கள் இறங்கிவிடுவார்கள். விருந்து உபசரிக்கும் பொழுது விருந்தாளிகளின் தன்மையை பொறுத்து கடகராசி ஆண்கள் ஏற்பாடுகளை செய்வார்கள். ரொம்ப முக்கியமானவர்களுக்கு அல்லது அவர்களது மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு விருந்து அளிக்கும் போது ஒரு தடபுடல் விருந்துக்குரிய அத்தனை அம்சங்களிலும் மிக கவனமாக இருப்பார்கள். அதே நேரம் மற்ற விருந்தினர்கள் என்றால் அலட்டிக்கொள்ளாத அவர்களின் இயல்பான குணம் வெளிப்படும். விருந்தாளியாக கடகராசி ஆண் மிக ஒத்துழைத்து நடந்து கொள்வார்கள். யாரிடமும் சகஜமாக பழகுவார்கள். சண்டை என்று வந்தால் கடகராசி ஆண்களில் பாதி பேர் அதை ஆர்ப்பாட்டமில்லாமல் எதிர்கொள்வார்கள். இன்னும் பாதி பேர் மிக ஆக்ரோஷமாக எதிர்கொள்வார்கள். பல சமயங்களில் அவர்களின் அதிக பொசசிவ்னெஸும் பாதுகாப்பற்ற இயல்பும் தான் அதற்கு காரணமாக இருக்கும். இந்த குணத்தினால்தான் அவர்களில் சிலர் பெண்கள் மீது கை ஓங்குவதையும் கூட பார்க்க முடியும். இந்த கடகராசி ஆண்களுடைய அதீத ஞாபக சக்தியே அவர்களுக்கு பல சமயங்களில் பலவீனமாகிவிடும். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கூட அவர்களது மனது குறித்து வைத்திருக்கும். தங்களது சின்ன வயதில் நடந்தவை, வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் ஆகியவற்றை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். அதிலும் அடுத்தவர் குற்றங்களை தவறாமல் அவர்கள் மனம் குறித்து வைத்திருக்கும். நமது நல்ல குணங்களே இவர் கண்ணில் படவில்லையா என்று மற்றவர்கள் கருதுகின்ற அளவுக்கு அவர்களின் குறைகளை பட்டியல் போட்டு வைத்திருப்பார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி ஆண்கள் மன்னித்தும் கூட விடுவார்கள். ஆனால் மறப்பதென்பது அவர்களுக்கு நடக்காத காரியம். இது அவர்களை சுற்றி ஒரு அசௌகரிய உணர்வை உருவாக்கி கொண்டே இருக்கும். அவர்களில் சிலருக்கு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும். இதனால் மற்றவர்கள் விஷயத்திலான அணுகுமுறையில் குறுகிய மனப்பான்மை உருவாகும். பொதுவாக கடகராசி ஆண்கள் எல்லோருமே மற்றவர்களுடன் நெருங்கி பழகுபவர்கள் அல்ல என்பதால் மேற்கூறிய மனப்பான்மை அவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களுக்கு கருத்துக்கள் முன்கூட்டியே உருவாகிவிடுவதால் பிறர் மீது தாக்குதல் நடத்த தயாராக அவர்கள் மனம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் கடகராசி ஆண்கள் தங்களது கருத்துக்களை எல்லாம் வேதவாக்கு போல கருதுவார்கள். அதை யாரும் கேள்வி கேட்பது அவர்களுக்கு பிடிக்காது, எரிச்சலூட்டும். விதிவசம் என்பதில் அதீத நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். எனவே அந்தந்த கணத்தில் வாழ்வார்கள். இந்த கடகராசி ஆண்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் விஷயங்கள் முடிவுகள் பற்றிய எண்ணத்தில் இந்த நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சுலபமாக எடுத்துக்கொள்வதற்கு உதவும் என்பதால் ஒரு வகையில் இந்த மனோபாவம் உதவியாகத்தான் இருக்கும். எந்த உணர்வையும் எந்த எண்ணத்தையும் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள். சில சமயங்களில் வெளிப்படையாக அபத்தமாக தெரியும் அளவுக்கு கூட இது சென்றுவிடும். உதாரணத்திற்கு ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு அவர்கள் ஏற்படுத்தும் கலைபரத்தை பார்த்தால் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறார்களோ என்று மற்றவர்கள் கற்பனை செய்யும் நிலையில் இருக்கும். கடகராசி பெண்ணைப் போலவே ஆணும் தனது தொட்டால் சுருங்கி தன்மையால் பாதிக்கப்பட்டவராக இருப்பார்கள். எப்போதும் அதிக உணர்ச்சி வசப்படுகின்ற நிலையில் இருப்பதால் சின்னதாக யாரேனும் சீண்டினால் போதும் இவர்களிடம் இருந்து நெருப்பு பறக்கும். உன்னித்து பார்த்தால் கடகராசி ஆண்களிடம் இன்னும் சில குணாம்சங்கள் கூட பளிச்சிடும். கடகராசி ஆண்கள் இருப்பதை கொண்டு திருப்திப்படுவது மற்றும்
அளவுக்கு அதிகமாய் ஆசைப்படுவது ஆகிய இரண்டு நிலைகளின் ஒரு அற்புதமான கலவையாக இருப்பார்கள். வாழ்க்கை தரம், சமூக அந்தஸ்து ஆகியவற்றை பொறுத்து ஓரளவுக்கு உயர்ந்த இலக்குகளில் இருந்து மிக உயர்ந்த இலக்குகளுக்கு நகர்வார்கள். சாதாரணமாக வாழ்வில் சங்கடப்பட மாட்டார்கள். அதே சமயத்தில் வெந்ததை தின்று விதி வந்தால் சவோம் என்கிற சராசரியான வாழ்க்கையில் இவர்களுக்கு பிடித்தம் இருக்காது. அதேபோல் வாழ்க்கையின் நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கும் என்ற போதிலும் அவை இருந்தால்தான் ஆயிற்று என்ற எண்ணம் இருக்காது. கடகராசி ஆண்கள் உணர்வு அளவிலும் சரி, நிதியளவிலும் சரி, பாதுகாப்பை அதிகம் விரும்புவார்கள். நாளைக்கென்று சேர்த்து வைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியுடன் இருப்பார்கள். நிராதரவாக போய்விடுவோமோ, யாரும் உதவி செய்யாமல் போய்விடுவார்களோ என்கின்ற பயம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதால் வருங்காலத்தை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனையும் செய்து வைத்துக் கொள்வார்கள். இந்த எண்ணம் வங்கி கையிருப்பு போன்ற பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜில் பொருட்களை குவித்து வைத்துக் கொள்வது போன்ற சின்ன விஷயங்களில் கூட வெளிப்படும். இரகசியங்களை பாதுகாப்பதில் கில்லாடிகள். நண்பர்களது இரகசியங்களை பற்றி வாயை திறந்தாலும் கூட திறந்து விடுவார்கள். ஆனால் தங்களது இரகசியங்களை பற்றி ஒருபோதும் வாய் திறக்க மாட்டார்கள். அதை தெரிந்து கொள்பவர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவார்களோ என்கின்ற பயம் இதில் முக்கியமான பங்கு வகிக்கும். அவர்களுடைய இந்த அதீத கூச்ச சுபாவத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். தங்களது மகிழ்ச்சியான காலத்தின் அத்தனை விஷயங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இதை யாராவது அலட்சியமாக கருதி தூக்கி போட்டு விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்களுக்கு கோபம் கட்டுக்குள் நில்லாது போய்விடும். இந்த அளவிற்கு உணர்வு பூர்வமான மனிதர் என்றாலும் அவர்களிடம் தனித்துவமான ஒரு நகைச்சுவை உணர்வும் இருக்கும். அவ்வப்போது நல்ல ஜோக்குகளை கேட்டு சிரிப்பார்கள். சில சமயங்களில் அவர்களே கூட ஜோக்கடிப்பார்கள். அவர்களது அமைதியான சுபாவம் இந்த குணத்தை மறைத்துவிடும். கடகராசி ஆண்களுக்கு என சொந்தமாக ஒரு எண்ணம் உண்டு. அதாவது அவர்களது புரிதல் பல சமயங்களில் சுற்றி இருப்பவர்களின் புரிதல்களிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.